நீங்கள் இன்னும் ட்ரெண்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பல் வரும், அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புது வீடியோஸுடைய அப்டேட் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்தியாவின் இரண்டாவது மிகப்பெரிய நிறுவனமான ஹுண்டாய் கோனா அப்படின்ற ஒரு புதிய மாடல் காரை ஜூன் மாதம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த கார் இப்போ ரீசெண்டாக குளோபல் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே அழகாக சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த கார் முழுக்க முழுக்க நம்ம நாட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்கக்கூடிய i20 பிளாட்ஃபார்மில் தான் தயாரிச்சிருக்காங்க. இதில் இருக்க நிறைய ஃபியூச்சர்ஸும் i20 தான் எடுத்திருக்காங்க. இந்த கார் i20க்கு அடுத்த இடத்துல லான்ச் ஆக போகுது. அதாவது வெர்னாவுக்கும் மேலே எலைட் i20க்கும் கீழே இந்த ரேஞ்சில் தான் லான்ச் ஆக போகுது. அதனுடைய விலையும் அந்த ரேஞ்சில் தான் வரப்போகுது. இதனுடைய கேபின் உள்ள இன்சைட் கேபின் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நியூ டெக்னாலஜியில் தயாரிச்சிருக்காங்க. நியூ ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. இதனுடைய 8" டிஸ்பிளே பார்க்குறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் நேவிகேட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதனுடைய சென்ட்ரல் கன்சோலுக்கு மேலே அந்த டிஸ்பிளேவை ஃபிட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இதில் இருக்கக்கூடிய எல்இடி ஹெட்லேம்ப், ஃபோக் லேம்ப், டே டைம் ரன்னிங் லேம்ப்பு, டைல் எல்இடி எல்லாமே ரொம்ப அழகாக இது பண்ணியிருக்காங்க. அதோடு இந்த கார் ரொம்ப ஸ்போர்ட்டியாக சூப்பர் லுக்காக வந்து கொடுத்துருக்காங்க, தயாரிச்சிருக்காங்க. இந்த கார் நம்ம நாட்டில் ஒரு நல்ல ஒரு சேல்ஸ் கொண்டு வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த காருடைய பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ எல்லாமே ஸ்டாண்டர்டாக ஹுண்டாயில் என்னென்னலாம் வந்துட்டுருக்கோ, எப்படி எந்த மெத்தடில் கொடுத்துட்ருக்காங்களோ அது எல்லாமே அப்படியே தான் வருது. 2 ஏர்பேக் வருது. இதனுடைய இன்ஜின் அப்படின்னு சொன்னால் 1.6 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் 121 PHP பவரை வெளிப்படுத்துது. அதே 1.6 லிட்டர் டீசல் இன்ஜின் 126 PHP பவரை வெளிப்படுத்துது. இதில் இன்னொரு டீசல் இன்ஜின் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. 1.4 லிட்டர் டீசல் இன்ஜின் 90 PHP பவரை வெளிப்படுத்துது. சேம் 6 ஸ்பீட் கொண்ட மேனுவல் டிரான்ஸ்மிஷனோடு தான் வருது. கூடவே 6 ஸ்பீடு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனும் வெளிவருது. இதனுடைய விலை பார்த்திங்கன்னா ₹8 லட்சம் வரும் அப்படின்னு சொல்லி உத்தேச விலை 8 லட்சம், அதாவது டெல்லி எக்ஸோரூம் விலை. ஜூன் மாதம் 2018 இந்த கார் வெளியாக இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணுங்கள், வீடியோ இன்னும் முடியலை. இந்த காரோடைய எக்ஸ்க்ளூசிவ் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. அந்த வீடியோஸையும் அந்த ஃபோட்டோஸையும் முழுசாக பார்த்துட்டு அப்புறம் உங்களுடைய லைக்கை, கமெண்ட்டை எல்லாத்தையுமே போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.